களத்தில் இறங்கிய ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்தி டெல்லி பறந்த அமித்ஷா. நேற்றைக்கு மோடி, இன்றைக்கு அமித்ஷாவா 10 மீட்டிங்களுக்கு மேல மீட்டிங் போட்டிருக்கிறார் தேவேந்திர பட்னவிஸ். ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா என்ற பிளவு பெரிதாகுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அது மட்டும் இல்லாம வீடு வீடாக சென்று ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய போட்டு கேட்கிறார். பிஜேபி உச்சகட்ட தோல்வி பயத்தில் மாநிலத்தில். இதை பற்றிய ஒரு விரிவான செய்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை, இன்றோடு தேர்தல் பரப்புரை அந்த மாநிலத்துல முடிவடைகிறது. நாளை ஒரு நாள், நாளை மறுநாள் வந்து அந்த தேர்தல் நடக்க இருக்கிறது. 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல். இதே காலகட்டத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த இரண்டு தேர்தல்களுக்கு மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில தேர்தலுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு திடீரென களத்துல இறங்கி வேகமாக வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். பொது வழியில பார்க்கிறப்ப பிஜேபி பெரும் பொதுக்கூட்டங்களையும் பிரச்சார கூட்டங்களையும் போட்டு கேன்வாசிங் பண்ணுவாங்களே தவிர, ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சார ஸ்டைலே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா என்னன்னு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கலவரத்துல ஈடு பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி அதுவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பொதுவான ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக சென்று அந்த மக்கள் எந்தெந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான மக்கள்கள் இருக்கிறாங்களோ அவர்களை எந்த வகையில ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ணா அவங்கள கவர முடியும், எதை வச்சு அவங்கள தங்கள் பக்கம் இழுக்க முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்வாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, கோவில் திருவிழா நடத்துறதா இருக்கட்டும், கும்பாபிஷேகம் நடத்துறதாக இருக்கட்டும், இன்னும் பல சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறதா இருக்கட்டும், கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதா இருக்கட்டும். இப்போ தமிழ்நாட்டில் ஆர் என் ரவி போன்ற ஆளுநர் பதவியை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விழாவில் போய் கலந்துட்டு ஏதோ உரையாற்றுகிறேன் அப்படிங்கிறதுல, அது மாதிரியும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து நடத்துவாங்க. அதுவும் தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இந்த அரசினுடைய நலத்திட்டங்களை வந்து ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தாங்கன்னா அதை வந்து எடுத்து கூறுவாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா, இந்துக்களாக நாம் ஏன் ஒன்றிணைந்து இருக்கணும், இந்துக்களாக ஒன்றிணைந்து இருந்தால்தான் பலம் அப்படிங்கிற மாதிரி இந்து ராஷ்டிரம் பத்தியும் தெய்வங்களை பத்தியும் குறிப்பிட்டு பாக்குறப்ப, இந்துக்கள் வீடுகள்லாம் எங்க அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் இவர்கள் வந்து அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு புறம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த அடிப்படையில பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து சாதிகள், எந்தெந்த சாதிகள் எந்தெந்த பக்கம் அதிகமாக இருக்கிறாங்க, அந்த சாதி கட்சிகளுடைய தலைவர்கள், சாதி அமைப்புகளுடைய தலைவர்களை கைகளை வச்சுக்கிட்டு அந்த வாக்குகளை கவருவதற்கான வேலைகளை இது பண்ணுவாங்க. இன்னொரு புறம் நலத்திட்டங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற பேர்லையும் பிஜேபி வந்து களத்துல இறங்கி வேலை செய்யும். எலெக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு வந்துட்டாலே பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல பிஜேபிக்கு வந்து பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பின்னடைவு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல நாடாளுமன்ற தேர்தலிலேயே அது தொடங்கிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாதியிலேயே அமித்ஷா வந்து பிரச்சாரத்தை நிறுத்திட்டு டெல்லி கிளம்பி இருக்கிறாரு. அதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பாதியிலேயே நிறுத்திட்டு மோடி வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டாரு. யோகி ஆதித்யநாத் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல சீன்லேயே காணோம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஏன் அமித்ஷா வந்து பாதியில நிறுத்திட்டு டெல்லிக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா மணிப்பூர்ல பிரச்சனை வந்து இப்ப திரும்பவும் தலைதூக்கி இருக்கிறது. மிகப்பெரிய அளவுல கிளர்ச்சி வைத்திருக்கிறது. ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அங்க ஓராண்டுன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி 1.5 வருஷமா, போன வருஷம் மே மாசம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப உள்ள காலகட்டமும் ஒரே மாதிரி கோஎக்சைட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்துல 2023 மே மாசம் பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துல தேர்தல் இருக்கு. கர்நாடக மாநிலம் தேர்தல் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுடைய கேட் அப்படின்னே சொல்லலாம். கர்நாடக மாநிலத்துல, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மாநிலத்துல தான் பிஜேபி வந்து ஆட்சியில இருக்குது. அந்த ஆட்சியையும் தக்க வைக்க முடியாம காங்கிரஸ் வந்து, காங்கிரஸ் கிட்ட அவர்கள் தோல்வியை தள்ளுனாங்க அப்படிங்கிறத பாத்துருக்கிறோம். கர்நாடக மாநிலத்துல பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை குறிப்பிட்டு சொல்லணும்னா, ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியில சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா போன்ற அவர்கள், அவரை வந்து வார் ரூம் தலைவராக போட்டிருந்தாங்க. அவர்கள் எல்லாம் போய் களத்துல இறங்கி பக்காவா அந்த களத்தை ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. இப்பவும் கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜியை தான் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பும் ஏன் வந்து பதறணும், பிஜேபி தலைவர்கள் ஏன் குழப்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. ஆர்எஸ்எஸ் அமைப்பாக இருக்கட்டும்,
பிஜேபியாக இருக்கட்டும், அவர்களுடைய பலமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களே அனைவரும் ஹிந்துக்களாக ஒன்றிணையுங்கள் அப்படின்னு சொல்லி ஹிந்து ராஷ்டிரம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பலம். இப்போ இந்த தெய்வங்கள், அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, கலாச்சாரம், கல்வி, இதெல்லாம் வந்து நம்ம மகாபாரதம் பாரதம் அப்படிங்கிற அடிப்படையில இந்துத்துவ அடிப்படையில மக்களை வந்து போலரைஸ் பண்ணி தான் இது வரைக்கும் கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க. அதாவது அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கிகளை அவங்க வச்சிருந்தாங்க. 2014 அப்புறம் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதற்கு முன்னாடி அன்றைக்கு இருக்கக்கூடிய நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஹிந்துத்துவ அடிப்படையில இந்தியா முழுக்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணி பிஜேபி ஒன்றும் ஆட்சிக்கு வரவே இல்லை, அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா பிஜேபியில ஆட்சிக்கு ஜென்மத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியின் மீது ஊழல் புகாரம் சுமத்தினாங்க ஒரு புறம். மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிறத கையில் எடுத்துட்டு வந்தாங்க. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவோம், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து தான் தாமர் கோவிலெல்லாம் இவங்க வாக்குறுதியாக கொடுத்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்படி ஆட்சிக்கு வந்து அவர்களால் எதையுமே டெலிவரி பண்ண முடியல. இந்தியா முழுக்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவின மக்கள் தான். இந்த இந்துத்துவ அரசியலை வந்து அக்குவேராக ஆணிவேராக இந்துத்துவானா என்ன, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும், இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்ததுனால தான் இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 வருடங்களாக ராகுல் காந்தி எடுத்த முன்னெடுப்பின் மூலமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்தியா கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பண்ண பிரச்சாரத்தினாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அந்த கட்டமைக்கப்பட்ட பொய்க்கோட்டையை சுக்குநூறாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலதான் பாத்தீங்கன்னா பிஜேபிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கோர் ஓட் பேங்க்லயே மிகப்பெரிய ஓட்டம் இருந்தது. அதனாலதான் உத்தரப்பிரதேசம், அதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தெய்வங்கள் வழிபடக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், ராமர் கோவில், அப்புறம் அந்த ரிஷிகேஷி போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கூட பிஜேபி வந்து படுதோல்வியை சந்திச்சதுக்கு காரணம் இவர்களுடைய தீவிர பிரச்சாரம். காரணம் என்னன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இடஒதுக்கீடு ஒழிச்சிடுவாங்க, கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு இவர்கள் முன்வைத்த அந்த முன்னெடுப்பு தான் மிகப்பெரிய அளவுல பிஜேபிக்கு எதிராக வேலை செய்திருக்கிறதுன்றத ஆர்எஸ்எஸ் அமைப்பு இப்பொழுது புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்தும் மோடியும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி சொல்றாரு டுகெதர் வி ஆர் சேஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டை காயின் பண்றாரு, ஹிந்தியில பேசுறாரு, இது இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இதே இடத்துல யோகி ஆதித்யநாத் பாத்தீங்கன்னா டிவைடட் வி ஃபால், பிரிஞ்சு கிடந்தோம்னா நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு காயின் பண்றாரு. இது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி மக்களை வந்து சாதி அடிப்படையில வந்து பிளவுபடுத்த பாக்குது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க, ட்ரை பண்றாங்க. ஸ்மிருதி இரானில இருந்து பல தேசிய தலைவர்களும் பல இடங்கள்ல போயிட்டு இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில இது சுத்தமாக எடுபடவில்லை அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு தன்னுடைய லோக்கல் நெட்ஒர்க் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கேம்பெயினை மொபிலைஸ் பண்ணி மக்கள் மத்தியில இந்துக்களாக ஒன்றிணையணும், நம்ம வந்து இந்துக்களாக பிரிந்து கிடக்க கூடாது, சாதியால ஒன்னா இருக்கணும், அதுதான் நமக்கு பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாலிசிஸ் எல்லாம் இது மோடி அரசு வந்தா இது வந்திருக்குது, பிஜேபி வந்தா இது நன்மையா இருக்கும், ஆனா இந்தியா கூட்டணி வந்தா இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற டிவைட் அண்ட் ரூல் பாலிசியையும் இவர்கள் வந்து களத்துல இறங்கி பல பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மனதில் இன்னைக்கு ஆணித்தரமாக இருக்கக்கூடியது என்னன்னா விலைவாசி உயர்வும் வேலை வாய்ப்பின்மையும் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ்னாலதான் வந்தது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்போ அஜித் பவார் வந்து ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டாரு, டெல்லியில வச்சு அதானி வீட்டுல வச்சு எங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துச்சு, எப்படி ஆட்சியை பிடிக்கிறது, ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி நடத்துவது அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாரு. அதுல வந்து தேவேந்திர பட்னாவிஸ், அதானி, அமித்ஷா எல்லாரும் அங்க கூட ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொன்னது இப்ப மகாராஷ்டிர மாநில தேர்தலில் இன்னும் மேலும் ஒரு பின்னடைவு வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே தான் குஜராத்திகளால் தான் நாடு நாசமா போகுதுன்னு இந்தியா ஃபுல்லா ஒரு பேச்சு இருக்கிறப்ப மகாராஷ்டிராவில் அது ஒரு படி அதிகமாகவே இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிர மாநிலத்துக்கு வரக்கூடிய எல்லாமே குஜராத்துக்கு போகுது அப்படிங்கிறதான் அந்த மாநில மக்களுடைய மிகப்பெரிய வேதனையா இருக்கக்கூடியது. ஸோ இந்த நேரத்துல ஒரு புறம் சித்தாந்த அடிப்படையில ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பாஜகவும் தோல்வியை சந்திக்குது, மற்றொரு புறம் வியாபாரம் பொருளாதாரம் அடிப்படையிலும் பிஜேபி மக்கள் மத்தியில ஆதரவை இழக்கிறாங்க அப்படிங்கிறப்ப மீண்டும் தங்களுக்குரிய வாக்குகளையாவது தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுனாலதான் பிஜேபி வந்து வேகமாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அமித்ஷா
பாதிலே போறாரு, மோடி பாதிலே போயிட்டாரு, யோகி ஆதித்யநாத் பாதிலே போயிட்டாரு, ஜே பி நட்டாவோ மற்ற எந்த அமைச்சர்களுமோ இந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் பரப்புரையில ஆளவே காணும் அப்படிங்கிறதான் பாக்குறோம். சோ வெளிப்படையா இவர்கள் யாருமே பிரச்சாரத்துக்கு வரலாலும் களத்துல ரூட்ல ஆர்எஸ்எஸ் அமைப்பு பயங்கரமாக வேலை செஞ்சிருக்கிறது. பல எந்த வழிகளிலெல்லாம் வேலை செய்யணுமோ வேலை செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. ஜார்கண்ட் ஹரியானா மாநிலத்திலும் அப்படி வேலை செய்ததுதான் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னும் ஒரு கதை இருக்கு. அதை என்னைக்கும் நம்ம மறந்துடக்கூடாது. அது அதிகாரிகளை கைக்குள்ள போட்டதுல இருந்து பல விஷயங்கள் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியை குற்றச்சாட்டு வைக்குது, தேர்தலில் அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கிறோம். ஏன் மகாராஷ்டிராவிலே டிஜிபி எல்லாம் மாற்றினதை நம்ம பார்த்துருக்கோம், நம்மளே பேசியிருக்கிறோம் அதை குறித்து. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.